ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 டேஸ் 3 டாபிக்ஸ். ஹேவ் அ பாசிட்டிவ் ஃப்ரைடே. இன்னைக்கு இந்த வேஸ்ட்டாக போன ஒயர், சார்ஜர் ஒயர், ஹெட்செட் ஒயர் வச்சு சூப்பரான ரிவ்யூ சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லோருக்கும் நம்ம 3 டேஸ் 3 டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே வந்து நிறைய வந்து அந்த ட்ரேலாம் வச்சுருப்போம், ட்ரே அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி கூடலாம் வச்சுருப்போம்ல, அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன சார்ஜர் ஒயர் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் இருக்கிற ட்ரேவாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஹோல் இல்லை அப்படின்னா நேராக ஹோல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே மாற்றி 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 இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி அந்த நூலை வந்து விட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பார்ட்டிஷன் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ரெண்டாக இல்லை மூணாக நாளாக அஞ்சாக கூட பிரிச்சுக்கலாம், அது உங்களோட சாமர்த்தியம் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் நல்லா டைட்டாக ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா இழுத்து பிடிச்சி இந்த பக்கம் ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்போதும் போல் எக்ஸஸ் வந்து கட் பண்ணிவிடுங்க. பட் நான் இன்றைக்கி எக்ஸஸ் கட் பண்ணல, ஏன்னா நீளமான ஒயராக இருந்தது, அது வேறு ஒரு கிராஃப்ட்டுக்காக எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் அது அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பார்ட்டிஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து கிச்சனில் வந்துட்டு ஆயில் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வெங்காயம், அந்த பக்கம் தக்காளி, இந்த பக்கம் உருளைக்கிழங்கு, இந்த பக்கம் வெங்காயம் அப்படின்னு மாற்றி 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 எப்படி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பார்ட்டிஷன் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா. இந்த மாதிரி மேலே அந்த குமிழ் மாதிரி ஒரு கொண்டை இருக்கும், அந்த கொண்டை சப்போஸ் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லை வந்து ஹேர் கட் ஆகி தானாக கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொண்டைக்கு ஒரு கைப்பிடி தான் இப்போ வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போனால் சின்ன துண்டு ஒயர் இருந்துச்சுன்னா போதும், அதை ஒரு முடிச்சியை போட்டு அந்த முடிச்சியை இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுக்குல அதில் அழகாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வளைய மாதிரி, அதாவது ஒரு கைப்பிடி மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹேண்டில் வந்துட்டு ரெடி ஆகிடும். பட் இதை வந்து ஹீட்டாக இருக்கிறப்ப யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கிறதுக்கு, இந்த இட்லிலாம் எடுத்து வச்சோம்னா மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பழைய இட்லி குண்டான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பா ஷேப்பில் ஒரு கைப்பிடி போட்ட மாதிரி இருக்கும். பட் இப்போ வர இட்லி தட்டிலலாம் அது மாதிரி இல்லை. அது மாதிரி இட்லி எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடியை வந்து தூக்கிறதுக்கு நமக்கு வந்து கை வந்து சுடாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேண்டில் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹீட்டாக கொதிச்சுட்டு இருக்கப்ப அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது டைனிங் டேபிளில் வச்சு மூடி வைக்கிறப்ப நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா. இந்த சார்ஜர் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா கிமுவா கிபியா நூற்றாண்டுலேருந்து தானே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. அது அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணி தோண்டி எடுத்துட்டேன். இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில ப்ரூம் ஸ்டிக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஹோல்ஸ் இருக்கும், அது ஆணியில் மாட்டிக்கிற மாதிரி. சில ப்ரூம் ஸ்டிக்கில் வந்துட்டு ஹோல் வந்துட்டு இருக்காது. அப்போ என்ன பண்ணான்னா, அந்த மாதிரி கத்திரிக்கோலோ இல்லை கத்தியோ வச்சு ஒரு ஹோலை வந்து போட்டுட்டு நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்தோம்ல அந்த ஹெட்செட்டோட ஒயரை, அந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி பின்னாடி வந்து நம்ம அதுக்கு வந்து உயிர் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஒயரை வச்சு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட அந்த விளக்கமாரோட அந்த ஹேண்டில் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதை வந்து ஒரு ஆணியில் வந்துட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை கதவுக்கு பின்னாடி ஹூப் மாட்டிட்டு கூட ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை தாழ்பாலாம் இருக்கும்ல அதில் கூட போட்டு ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட விளக்கமாரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நீண்டு உழைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்தலாம். இது நியூ லான்ச்சிங், காலேஜ் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன கலரில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு லாவெண்டர் பேர்ல் அப்புறம் சுகர் பீட்ஸ் வச்சு ஹேங்கிங்கோட செம்ம சூப்பராக எல்லா காஸ்ட்யூமுக்கும் ஆப்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே வரப்போகுது இல்லையா, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு சாம் வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ எல்லாமே நேம் பிரேஸ்லெட் தான் வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, என்னால் பேக் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆர்டர்ஸ். இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் உங்களோட ஃப்ரெண்டோட பேர், இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டோட பேர் வந்து நீங்கள் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இதே மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதில் இன்ஸ்பயர் ஆகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பேர்ல் பிரேஸ்லெட். அப்புறம் இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பழைய ஒயர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒயரோட கொண்டை பகுதி நமக்கு தேவையில்லாதனால கொண்டை பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ இந்த போர்ஷன் தான் நமக்கு தேவை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரில் வந்து இப்போ க்ரீன் கலரில் ஒரு ஸ்டெம் மாதிரி நம்ம வந்து சுத்த போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பழைய ப்ளவுஸ் பிட்டு சாரீ பிட்டு க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு கம் போட்டு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். நீங்கள் வந்து கலர் பேப்பர் சுற்றுறீங்க அப்படின்னா அதை நல்லா கொஞ்சம் கையில் போட்டு நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரல் எஃபெக்ட்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரேப் பேப்பர், இதுவுமே ஸ்டேஷனரி ஷாப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் என்ன பேப்பர் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அங்கங்கே இந்த மாதிரி தூக்கி தூக்கிட்டு இருந்தால் தான் நேச்சுரல் லுக்கில் இருக்கும். ஓகே, இதை எடுத்து இப்போ ஓரமாக வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு இலைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி லீஃப்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து A4 ஷீட்டில் லீஃப் வரையினாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை 7 பாட்டில் கிடச்சிது அப்படின்னா அதில் கூட நீங்கள் லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். அது இன்னமே நேச்சுரலாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு இயற்கையான ஒரு இலையை வந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இலைகளை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சோம்ல அந்த கொடி, அந்த கொடியில் அந்த இலையை வந்துட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா காட்டுவாசியில் அந்த படம்லாம் வந்து பார்த்தோம்
அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த லீஃப்லாம் அப்படி அப்படியே தொங்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எங்கே மாட்டுறது அப்படின்னே எனக்கு தெரியலை. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடு ஃபுல்லாக அதுவும் இதுமாக நிரப்பி வச்சுருக்கேன். சரி ஓகே, இந்த ஜிராஃபி சும்மா தான் தொங்கிட்டு இருக்கு, அது செடி சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து தொங்க விட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஜிராஃபி வந்து நேச்சுரலாக ஒரு காட்டில் நிற்கிற மாதிரியே இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது மாதிரி தொங்க விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, காற்றுல ஆடுறது எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொட்டியில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு குச்சியை கொத்தி வச்சு அந்த குச்சியில் சுற்றி அப்படியே அந்த செடி படற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் ஃபைவ், அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ நிறைய குழந்தைங்களோட லஞ்ச் பேக்காக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், பவுச்சாக இருக்கட்டும், இந்த ஜிப்பு இருக்கும், ஆனால் சில டைம் ஜிப் இருக்காது. அந்த ஜிப்பு இல்லாத டைம்லேயோ இல்லை ஜிப்பு இருந்தாலுமே அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கைப்பிடி தான் வந்து போட போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜர் ஒயர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஜிப்பை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கான அந்த ரன்னர் வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். எந்தாவது கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலர் கலராக கூட மாட்டி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண பேக்கிங் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இல்லைனா அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஜகிரா பானோ அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணது தான். ஆஷ் கலர், ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து அவங்க ஒரு பிக் அனுப்பி அதே மாதிரி வேணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, செஞ்சு கொடுத்தாச்சு. இதுவுமே அதே மாதிரி பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்க அனுப்புனதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தது, நானுமே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் டார்க் க்ரீன், அப்புறம் ரெடிமேடு பிரேஸ்லெட்டில் அந்த இன்ஃபினிட்டி சாம் வச்சது, இது மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆஷ் கலரில் ஃப்ளவர் வச்சது, கோல்டன் கலர், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டும் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்மளோட லோகோவும் செட் பண்ணி வச்சாச்சு. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேங்க்யூ கார்டும் அட்டாச் பண்ணி கொடுத்தாச்சு. இவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு ஒரு 7 ஆர்டர்ஸ் வந்து அன்றைக்கே வந்து வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரேடியாக வந்துட்டு கொரியர் பண்ணி முடிச்சாச்சு. பட் இவங்க ஆர்டர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 days ஆச்சு, நான் இப்போ தான் வந்துட்டு கொரியர் பண்ணேன். கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 tag போட்டது. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சேம் பீஸில் வந்துட்டு 5 bracelet வந்து நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வழியாக கஸ்டமைஸ் பண்ணி கொரியர் பண்ணி முடிச்சாச்சு. இது மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அது செய்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து அவங்க 2 குழந்தைங்களுக்காக அவங்க யூனிஃபார்ம் கலருக்கு மேட்சாக கிறிஸ்டல் செயின் வித் அவங்க இனிஷியலோடு வந்து கேட்டிருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இன்றைக்கான ஆர்டர்ஸ், முந்தின நாள் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கங்கே அனுப்பியாச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெசிமா பானு சிஸ்டர் ஆர்டர் பண்ண பிரேஸ்லெட்லாம் அவங்க டாட்டர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. யூடியூப்பில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதனால தான் இந்த வீடியோவில் பேக்கிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். மற்றபடி நான் பேக்கிங் ஆர்டர்ஸ் எந்த வீடியோலையுமே காட்டினது கிடையாது. எல்லாருமே ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணது, ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.